ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தமிழகத்தில் பாஜக கூட்டணி பெறப்போகும் வெற்றி 1967 ஆண்டை போல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அக்கட்சியின் தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 19, பாட்டாளி மக்கள் கட்சி 10, தமிழ் மாநில காங்கிரஸ் 3, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2, இந்திய ஜனநாயக கட்சி 1, புதிய நீதி கட்சி 1, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 1, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் 1, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு 1 என தொகுதி பங்கீடு வெற்றிகரமாக முடிந்துள்ளது. பாஜக சார்பில் போட்டியிடும் 19 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் போட்டியிடும் 39 பேரும் நரேந்திர மோடி பிரதமராக கிடைக்கப் போகும் 400க்கும் அதிகமான எம்பிக்களில் ஒருவராக இருக்கப் போகிறார்கள். மீண்டும் மோடிதான் பிரதமர் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு நடக்கும் தேர்தல் இது. எனவே தமிழக மக்கள் பிரதமர் மோடிக்கே வாக்களிப்பார்கள். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகும் வெற்றி 1967 ஏற்பட்டதைப் போல பெரும் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று தெரிவித்துள்ளார்.